வணக்கம் தமிழை நிகழ்ச்சியூடாக நாங்கள் வேண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் அஹ் கடந்த பகுதி அதாவது உளநலம் பகுதியை நாங்கள் பார்த்திருந்தோம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு வந்து இந்த உளநலம் பகுதி என்பது வந்து சிறந்ததாக காணப்படுகிறது உலநலத்தில் வந்து உள்ளத்தை நாங்கள் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் உள்ளத்தின் பால் நடக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பற்றி சொல்வது வழக்கம் இந்த பகுதியை வந்து எல்லோரும் கிழங்கு பிரயோசனமாக இருக்கும் அதே போன்று இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு சில பேர் இருக்காங்க இப்போ வயசு குறைந்தவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து மச்சொட்டா இருப்பாங்க வயது குறைந்தவங்களாக இருந்தாலும் ஆனால் அவங்க வந்து மச்சொட்டாக இருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து இருக்காங்க வயது கூடிறவங்களாக இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது நான் நிறைய இடங்கள்ல வந்து அவதானித்திருக்கிறேன் அதாவது வயது குறைந்தவர்கள் வந்து கொஞ்சம் அந்த தைரியமாக எல்லாத்தையும் வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவங்க அதை சமாளிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் மூலமாகத்தான் அவர்கள் வந்து அந்த பிரச்சனைகளை தாங்கி 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 அவர்களுடைய மனது வந்து வைராக்கியம் அடைகின்றது எனவே வைராக்கியம் அடையும் போது வந்து அவர்களுடைய மனதும் வந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும் எனவே என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நாங்கள் கண்டுகொள்ளணுமே தவிர அந்த பிரச்சனையிலிருந்து மீளணுமே தவிர அந்த பிரச்சனை எனக்கு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி நான்

இன்றைய நாள் கதையினுடைய தலைப்பு சாம்பிராணி முன்னிய காலங்களிலே அரச பரம்பரையைச் சேர்ந்த இளவரசர்கள் பிரபுக்கள் தங்களுடைய பல்வேறு வித்தைகளை கற்பதற்காக கல்வியாயினும் போர் வித்தைகளாயினும் ஏனைய விடயங்களாயினும் கற்பதற்காக அவர்கள் குறுகுலங்களுக்கு செல்வது வழக்கம் இது கீழத்திய நாடுகளிலே பிரபலமாக இருந்தது இளவரசர்கள் இள வயதிலேயே குறுகலங்களிலே சென்று குருக்களிடம் பயிற்சி பெற்றார்கள் அங்கேயே தங்கியிருந்து குருக்களுக்கு அவர்கள் பணிவிடைகள் புரிந்து அங்கே பயிற்சிகளை பெற்றார்கள் இப்படியான ஒரு பாரம்பரியம் மத்திய தரைக்காடல் நாடுகளிலும் இருந்தது குறிப்பாக ரோமிலே கிரேக்கத்திலே இப்படியான பழக்க வழக்கம் இருந்தது சிறு வயதிலேயே அந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளையவர்களை அவர்கள் குருக்களிடம் அனுப்புவார்கள் அவர்களுடைய ஆசிரியர்களை அனுப்புவார்கள் அவர்கள் அங்கேயே தங்கி இருந்து பல்வேறு விடயங்களை நல்ல பழக்க வழக்கங்களை சிறந்த போரியல் நுட்பங்களை அதே போன்று பல்வேறு மொழி தேர்ச்சிகளை அவர்கள் அங்கே கற்றுக்கொள்வார்கள் இந்த வகையிலே ஒரு மடாலயத்திலே தங்கி ஒரு இளவரசன் பயிற்சி பெற்று வந்தான் இவனுக்கு பொறுப்பு காலை வேளையிலே அந்த மடாலயத்திலே சாம்பிராணி காட்டுவது நாங்களும் இங்கு எங்களுடைய வீடுகளிலும் அதிகாலையிலே சாம்பிராணி போடுவோம் சில இடங்களில் கடைகளிலே கடைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் திறப்பதற்கு முன்னர் சாம்பிராணிகள் போடப்படும் இப்படி சாம்பிராணி போடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தது இது உண்மையாகவே சாம்பிராணி என்பது ஒரு கிருமி நீக்கியாக காணப்படுகின்றது அதில் இருக்கின்ற பல்வேறு தாது பொருட்கள் எரிந்து புகைக்கின்ற பொழுது எங்களுடைய சூழலில் இருக்கின்ற கிருமிகள் அழிந்து போகும் என்பது ஒரு நம்பிக்கையாக மட்டுமல்ல அது ஒரு விஞ்ஞான ரீதியான விடயமாகவும் இருந்தது ஆனால் அதை வெறுமனை விஞ்ஞான ரீதியான ஒரு விடயம் என்று சொல்லாமல் அதை ஒரு வழிபாட்டோடு சேர்ந்த ஒரு விடயமாகவே பல்லாண்டு காலமாக மக்களிடையே அது ஒரு கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு பழக்க வழக்கமாக இருக்கிறது இந்த சாம்பிராணி காட்டுவது அன்றைய தினம் இந்த இளவரசன் தன்னுடைய மடாலயத்திலே சாம்பிராணி காட்டுகின்ற பொழுது அளவுக்கு அதிகமாக சாம்பிராணியை அந்த நெருப்பினுள்ளே கொட்டி விட்டான் தணலில் கொட்டி விட்டான் இப்பொழுது அந்த தணலிலே அதிகளவான புகை வருகிறது இதை பார்த்து அவனுடைய குரு அவனுடைய ஆசிரியர் வந்து இவனை கடிந்து கொள்ளுகிறார் சாம்பிராணி என்ன இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா அதை அதிகம் விலை கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம் நீ இப்படி அதை அளவுக்கு மீறி பாவிப்பதால் வீணாக செலவழிக்கிறாய் என்று இவனை கடிந்து கொண்டார் அந்த வேளையிலே இந்த மாணவனுக்கு அந்த இளவரசனுக்கு மனதிலே ஒரு நினைப்பு வந்தது இந்த சாம்பிராணி விளைகின்ற அந்த நாட்டை நான் ஒரு நாள் கைப்பற்ற வேண்டும் அந்த நாட்டை கைப்பற்றி அந்த சாம்பிராணியை அளவுக்கு மீறி அங்கே இருந்து எடுத்து வந்து எங்களுடைய தேவைகளிலே அளவுக்கு அதிகமாக பாவிக்க வேண்டும் என்ற ஒரு வெறிய ஒரு உணர்வு அவன் மனதிலே உருவாகியது அந்த இளவரசன் வேறு யாரும் யாருமல்ல மகா அலெக்சாண்டர் தான் அந்த இளவரசன் மஸ்டோனியா நாடு கிரேக்கத்தில் இருக்கின்ற மஸ்டோனியா நாட்டினுடைய மன்னனாக முடிசூட முடிசூடிக்கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளை இந்தியா வரையிலே பல்வேறு நாடுகளை கைப்பற்றிய ஒரு அரசனாக அவன் விள விளங்கினான் அவனுடைய அந்த போரியல் தந்திரங்களால் அவர் அவனை மகா அலெக்சாண்டர் என்று சொல்லி அழைத்தார்கள் அவனுடைய சீடர் அவனுடைய அவனுடைய குருவும் வேறு யாருமல்ல அவர் தான் அவனுடைய குருவாக இருந்தார் மா மேதியான அரிஸ்டோட்டல் அவனுக்கு குருவாக இருந்து அவனை வழி நடத்தினார் இப்படியான அந்த கதையிலே அடுத்த கட்டமாக அலெக்சாண்டர் வளர்ந்து பல்வேறு நாடுகளை கைப்பற்றுகின்றான் இந்த சாம்பிராணி விளகின்ற பூமி என்று சொல்லப்படுகின்ற சிறிய நாட்டை அவன் கைப்பற்றுகின்றான் அங்கேதான் அந்த சாம்பிராணி பாறைகள் அதிகமாக காணப்படுகின்றன அந்த நாட்டை கைப்பற்றியதும் அவன் தன்னுடைய குருவுக்கு ஒரு மடலை அனுப்புகின்றான் ஒரு செய்தியை அனுப்புகின்றான் குருவே இனி தயக்கமின்றி நீங்கள் சாம்பிராணியை எவ்வளவும் பாவிக்கலாம் ஏனென்றால் சாம்பிராணி விலகின்ற நாட்டை நான் கைப்பற்றி விட்டேன் என்ற அந்த செய்தியை தன்னுடைய குருவுக்கு அவன் அனுப்புகின்றான் அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி சில குறிக்கோள்கள் இருப்பது அவசியம் குறிக்கோளற்ற வாழ்க்கை என்பது அர்த்தமற்ற வாழ்க்கையாகவே இருக்கின்றது எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்று பலர் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நடப்பது நடக்கச்சும் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குறிக்கோளுடனான இலக்குடனான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக எங்களை ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கூறி நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்விலே உயர வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்